ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களெல்லாம் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அப்போ பக்குவப்படாமல் தேடுறதுனால மனிதன் வாழ்க்கைக்கு முடிவு கிடைச்சதே தவிர அவன் தேடலுக்கு முடிவு கிடைக்கல. அதனால் நீ அப்படி தேடுறதெல்லாம் முடியுமா முடியாதுன்னு சொல்கிறத விட கிடைத்த சக்தியை வைத்து உன் உள்ளத்தையும் உணர்வையும் சரிப்படுத்துவது எப்படி, அந்த நிலைகளுக்குள் நீ வந்துவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்துகள். இந்த ஞானத்தை சொன்னவர் வந்து படிப்பறிவு இல்லாதவர். சாதாரணமாக காடுகளில் இருந்து பிரம்புகளையும் மூங்கில்களையும் வெட்டி கொண்டு வந்து சிறு சிறு கூடைகளாய் பொருள்களாய் படைத்து கொண்டு இருந்தவர் தான் சிவவாக்கியார். அவர் சொன்ன தத்துவத்தை இந்த உலகத்தில் யாராலும் இன்றைக்கு மறுக்க முடியவில்லை. அதான் சிவவாக்கியாருடைய ஒரு பெரிய தன்மை. அப்படி என்றால் அவர் கல்லாத அந்த கருத்து பொருள் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது?